அவர் பெயர் மரியா. இயல் 8. இறைவனிடமே கேள்வி கேட்டவர். மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும் என்றார். லூக்கா நற்செய்தி 1:34 திருவசனம். இறை நம்பிக்கை என்றால் சமய திருநூல்களோ சமய அதிகாரிகளோ கூறுபவற்றையெல்லாம் எந்த எதிர்கேள்வியுமின்றி ஏற்றுக்கொள்வதே எனும் எண்ணம் சாதாரண மக்களிடம் சமய போதகர்களால் பரவலாக வளர்க்கப்பட்டுள்ளது. பகுத்தறிவை விட்டுவிட்டால்தான் இறை நம்பிக்கைக்கு இடம் உண்டு என்றே பலர் நினைக்கின்றனர். பகுத்தறிவுக்கு முரணானது உண்மையான இறை நம்பிக்கை அல்ல, குருட்டு நம்பிக்கையே. அத்தகைய குருட்டு நம்பிக்கைக்கு மாதிரியாக மரியா பல வேளைகளில் எடுத்து காட்டப்பட்டுள்ளார். ஆகட்டும் என அவர் வான தூதருக்கு தந்த மறுமொழியை மாதிரியாக காட்டி துறவியருக்கும் பொதுநிலையினருக்கும் உரியதென தவறான அடிமைத்தன ஆன்மீகமே உருவாக்கப்பட்டிருந்தது. மரியா ஆகட்டும் உமது அடிமை என கூறியது போல் கிறிஸ்தவ மக்களும் தங்களது சுய சிந்தனையையும் சுதந்திரத்தையும் விலை பேசிவிட்டு குடும்ப சமய சமூக தலைவர்கள் சொல்வதை எல்லாம் இறை திருவுளம் என ஏற்று கீழ்ப்படிவதே அந்த ஆகட்டும் ஆன்மீகம். ஆனால் உண்மையான இறை நம்பிக்கை பகுத்தறிவின் ஆய்வுக்கும் கேள்விகளுக்கும் முரணானதல்ல. அறிவுக்கும் ஆய்வுக்கும் உள்ளே இறைவனையோ அவரது வெளிப்பாட்டையோ நாம் அடக்கிவிட முடியாதுதான். அவருடைய வார்த்தைகளின் ஆழத்தையும் அர்த்தங்களையும் திட்டத்தின் எல்லா காரணங்களையும் விளைவுகளையும் நமது சிந்தனையால் நாம் ஒருபோதும் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது என்பது உண்மையே. எனினும் தமது வார்த்தையை அருளிய இறைவனே நமக்கு பகுத்தறிவையும் கேள்வி கேட்டு ஆழமாகவும் அதிகமாகவும் தெரிந்து தெளியும் திறனையும் தந்திருக்கிறார். எனவே இறை வார்த்தையும் பகுத்தறிவும் ஒன்றுக்கொன்று ஒருபோதும் முரணாக முடியாது. மாறாக அவை ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள துணையாகின்றன. எனவே இறை நம்பிக்கையாளர்கள் தங்கள் நம்பிக்கை பற்றி கேள்விகள் கேட்டு அதனை ஆழமாக அறிய முயல வேண்டும். ஏனெனில் நம் நம்பிக்கைகளையும் அவற்றின் வழியாக இயேசுவையும் நாம் ஆழமாக தெரிந்து கொள்வது அவரை அதிகமாக அன்பு செய்வதற்கும் நெருக்கமாக பின் செல்வதற்கும் இன்றியமையாதது. குறிப்பாக இன்றைய நம் வாழ்வு சிக்கல்கள் சமூக இழுபறிகள் என்பவற்றின் பின்னணியில் நமது நம்பிக்கை நமக்கு தரும் புதிய பார்வைகளும் பாதைகளும் யாவை என நாம் அறிந்து கொள்ள தயக்கமோ தடைகளோ இன்றி கேள்விகள் கேட்டு சிந்தித்து அறிவது மிகவும் அவசியமானது. மேலும் நாம் அப்படி கேள்விகள் கேட்டு தெரிந்திருந்தால்தான் நீங்கள் எதிர்நோக்கியிருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருங்கள் எனும் விவிலிய அறிவுரையை நாம் நன்கு நிறைவேற்ற முடியும். பேதுரு எழுதிய 1:15 திருவசனம். சந்தேகம் வேறு, கேள்வி வேறு. சந்தேகம் நமது நம்பிக்கை உண்மையா பொய்யா என ஐயுறுவது. ஆனால் கேள்வி கேட்பது என்பது அதன் உள்ளர்த்தங்கள் யாவை, அடிப்படைகள் என்ன என ஆழமாக அறிய முயலுவது. அது நலமான நம்பிக்கையின் இயல்பானதும் இன்றியமையாததுமான ஒரு கூரை அன்றி அதற்கு முரணானதோ தடையானதோ அல்ல. மரியா இறை வார்த்தையை பற்றி சந்தேகப்படவில்லை. மாறாக அது பற்றி அதிகமாக ஆழமாக அறிந்திடவே இது எப்படி நிகழும் எனும் கேள்வி கேட்கிறார். நாமும் நமது சமய நம்பிக்கைகள், கோட்பாடுகள், அமைப்புகள், சட்டத்திட்டங்கள் பற்றி கேள்விகள் கேட்க வேண்டும். யாக்கோபு
ஆண்டவருடன் இரவு முழுவதும் மற்போர் நடத்தி ஆசீர் பெற்றது போல, நாமும் இறை வார்த்தையை கேள்விக்கு உள்ளாக்கி அது இன்றைய நம் வாழ்வுக்கு சொல்லும் செய்திகள், விடுக்கும் சவால்கள் யாவை என அறியும் ஆசீரை பெற வேண்டும். தொடக்க நூல் 32:24-30 திருவசனங்கள். பகுத்தறிவால் கேள்விக்கு உட்படுத்தப்படாத சமய நம்பிக்கை விரைவில் மூட நம்பிக்கையாக மாறிவிடும் ஆபத்து எப்போதுமே உண்டு. எனவே நமது நம்பிக்கை மரபுகளை நாம் கேள்விக்கு உள்ளாக்குவதுடன் மற்றவர்களும் அவற்றை கேள்விக்கு உள்ளாக்குவதை வரவேற்க வேண்டும். குறிப்பாக பெற்றோரிடம் பிள்ளைகளும், ஆசிரியர்களிடம் மாணவர்களும், அருள் பணியாளரிடம் பொதுநிலையினரும் கேள்விகள் கேட்பதை அவர்கள் வரவேற்று கனிவுடனும் தெளிவுடனும் தக்க விளக்கம் தர எப்போதும் முன்வர வேண்டும்.